வணக்கம், இது ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ். நான் உங்கள் நடேசன். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்எஸ்சி இல்லை இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்எஸ்சியில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்எஸ்சியில் ஈக்விட்டி அப்படின்றது ஒன்று இருக்குது. ஈக்விட்டி அப்படின்னா, இந்த ஸ்டேட் பேங்க் அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டாக் வந்து 333 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 333 ரூபா நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து அந்த ஸ்டாக்கை நம்ம கையில் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து நம்ம எத்தனை ஷேர் வாங்குறோமோ அத்தனை ரூபா காசு கொடுத்தோம்னா போதும். இதுக்கு பேர் ஈக்விட்டின்னு பேர். இப்போ நம்ம ஒரு 1000 ஷேர் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், 1000 ஷேருக்கு உண்டான 3 லட்ச ரூபாய் கொடுத்துட்டோம்னா போதும், நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம காசு கொடுத்துட்டனால அது வந்து யாரும் வந்து எந்தவித பொறுப்பும் எல்லாமே நமக்கு சேர்ந்தது. இப்போ இது ஃப்யூச்சர் அப்படிங்கிறத நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 333 ரூபா 80 பைசா இருக்குது. ஃப்யூச்சர் அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து வாங்கும்பொழுது 3000 ஷேர் தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது ஈக்விட்டிங்கிறதுல நம்ம விருப்பப்பட்ட ஸ்டாக் வாங்கிக்கலாம். இந்த ஃபியூச்சர் அப்படிங்கிறதுல ஏன் 3000 ஷேர் வாங்கணும் அப்படின்னா, இப்போ இது 3000 ஷேர் வாங்கும்பொழுது 3000 × இந்த அமௌண்ட் போட்டோம்னா 9 லட்ச ரூபா சம்திங் வரும். அந்த 9 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து ரொம்பவே கம்மியாக வந்து காசு கொடுத்தா போதும், அதாவது 1 லட்ச ரூபா மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த 1 லட்ச ரூபா காசு நீங்கள் கொடுக்கும் பொழுது என்ன கண்டிஷன் சொல்கிறாங்கன்னா, 26 டிசம்பர் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து முடிச்சுக்கணும், அதாவது வாங்கினா அதை வந்து முடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதில் வந்து நீங்கள் எவ்வளோ காசு கொடுக்குறீங்களோ அந்த காசு தகுந்த மாதிரி பொருள் கிடைக்கும். ஆனால் இதில் வந்து 3000 ஷேர் தான் வாங்க முடியும். இது ரெண்டே பேர்னா 9 லட்சம் வருது. 9 லட்சரூபா சரக்கு வந்து உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் கொடுக்கும் பொழுது அவங்க ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க, என்னென்னா அந்த 26ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இதில் வாங்கிட்டோம்னா ஒரு 10 ஷேர் வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், 10 ஷேர் வாங்கினோம்னா ஒரு 10 ரூபாய் எரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 10 × 10 100 ரூபாய் லாபம். ஆனால் இதில் 10 ரூபாய் எரிச்சுன்னா 10 × 3000 குவான்டிட்டி தான் நம்ம வாங்கியிருக்கோம். அப்போ ரெண்டையும் இருக்கணும்னா 30000 ரூபாய் லாபம் வரும். நம்ம வந்து 1 லட்ச ரூபாய் கொடுத்து இதில் 1 லட்சம் கொடுத்தோம்னா 300 குவான்டிட்டி கொடுப்பாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு 300 ஷேர் கொடுப்பாங்க. இதில் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு 3000 ஷேர் கொடுப்பாங்க. அப்போ இதில் வந்து 1 ரூபாய் ஏறினா 300 குவான்டிட்டி வாங்கினாலும் 300 ரூபாய் லாபம், 1 ரூபாய் இறங்கினா 300 ரூபாய் நஷ்டம். ஆனால் இதில் வந்து 1 ரூபாய் ஏறினா 3000 ரூபாய் லாபம், 1 ரூபாய் இறங்கினா 3000 ரூபாய் நஷ்டம் அப்படின்றதான் இதில் வந்து. இதை வந்து 26 டிசம்பருக்குள்ளே நீங்கள் முடிச்சாகணும். இப்போ வந்து இந்த ஈக்விட்டி அப்படிங்கிறதுல வந்து ஒரு 10000 கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன். இந்த ஃப்யூச்சர், இது வந்து ஸ்டாக் ஃப்யூச்சர்னு பேர், ஸ்டாக்கோட ஃப்யூச்சர். இதில் வந்து ஈக்விட்டியில் 10000 கம்பெனிஸ் இருக்கிற அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த ஃப்யூச்சர் அப்படிங்கிறது அவ்வளோ கம்பெனி இல்லை. இதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 100-150 ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா வந்து இது கொஞ்சம் ஸ்டாண்டர்டான ஸ்டாக் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டாக் மட்டும்தான் நம்ம வந்து நிறையா ஷேர் வாங்கிட்டு கொஞ்சமான காசு கொடுத்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ரிலையன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரிலையன்ஸ் வந்து இப்போ நார்மலாக நீங்கள் வந்து இதில் வந்து இதில் ரிலையன்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிலையன்ஸோட ரேட் வந்து ரிலையன்ஸ் அப்படிங்கிறதோட ரேட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா 1584 ரூபா. ஆனால் இதில் ரிலையன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் போட்டிங்கன்னா, இதில் வந்து நீங்கள் 26 டிசம்பரில் நான் முடிச்சுக்கிறேன்னு சொன்னாலும் ஓகே தான், இல்லை 30 ஜனவரியில் முடிச்சுக்கிறேன்னாலும் ஓகே தான், இல்லை 27 பிப்ரவரி. இப்போ ஃப்யூச்சர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு உண்டானது ஓப்பனாக இருக்கும். அதாவது இந்த மாதத்துக்குள்ளே நான் 26 டிசம்பரில் முடிச்சுக்கிறேனாலும் சந்தோஷம், ஓகேன்றவாங்க. இல்லை 30 ஜனவரிக்குள்ளே என்ன தேதிக்குள்ளே நான் முடிச்சுக்கிறேன்னு நீங்கள் முன்னாடியே சொல்கிறீங்களோ அந்த தேதிக்குள் நம்ம முடிச்சுக்கணும். இப்போ 26 டிசம்பர்னு போட்டோம்னா 1588 ரூபாய் இருக்கும். இதில் 1584 ரூபாய். இதில் நீங்கள் வந்து 1 ஷேர் வாங்கிக்கலாம், 2 ஷேர் வாங்கிக்கலாம். ஆனால் இதில் வந்து 500 தான் வாங்க முடியும். 500 இதையும் பெருக்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7.5 லட்சம் வரும். 7.5 லட்ச ரூபா சரக்காக நீங்கள் ஒரு 50000-60000 கொடுத்துருவாங்க. இதில் வந்து 50000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா, ஒரு 50000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா நீங்கள் ஒரு 30-35 ஷேர் தான் வாங்க முடியும்னு நினைக்கிறேன், 35 ஷேரு. ஆனால் இதில் 50000 ரூபாய்க்கு 500 ஷேர் வாங்கலாம். என்னென்னா இந்த கண்டிஷன் 26க்குள்ளே நம்ம வந்து முடிச்சுக்கணும் அப்படிங்கிறத அதோடய கண்டிஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது வந்து என்எஸ்சி அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ஸ்டாக் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ஃப்யூச்சர்ஸ் அப்படின்னு பேர். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது வந்து உங்களுக்கு கிளியராக இருந்ததுன்னா ஓகேவாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் எதாவது கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு போடுவேன். இப்போ இந்த இதுக்குள்ளே வந்து ஸ்டாக் ஃப்யூச்சர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதுபோல் இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், MCXIN.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இது நம்மளுடைய சேனல், இது நம்மளுடைய நம்பர். நீங்கள் வந்து இதில் பிளேலிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது, போய் பாருங்கள். MCXIndia.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த MCXIndia.com அப்படின்ற வெப்சைட் என்னென்னா, கோல்டு சில்வர்லாம் இருக்கு இல்லைங்களா, அது இப்போ வந்து நம்ம வந்து என்எஸ்சியில் இருக்கக்கூடிய
ஈக்விட்டி ஸ்டாக் வாங்கினா நமக்கு என்றைக்கு வேணாலும் விற்றுக்கலாம், எக்ஸ்பைரி டேட் கிடையாது, இந்த இடத்துல எந்த டேட்டுமே வராது. இதே இது ரிலையன்ஸ் வாங்கினீங்க ஃப்யூச்சர் அப்படின்றதில் வாங்கினீங்கன்னா டேட் வந்துடும், அப்போ வந்து இந்த டேட்டுக்குள்ளே முடிக்கணும். அதுபோல் என்எஸ்சியில் இருக்கக்கூடிய கம்பெனியை தவிர மீதி எல்லாமே வந்து இந்த டேட் கொடுத்துருவாங்க. ஏன்னா அதோடய டோட்டல் மதிப்பு 7.5 லட்சம், இதில் இந்த 500 குவான்டிட்டி இதே வரணும்னா 7.5 லட்சம், 7.5 லட்சம் நம்ம கம்மியான காசு கொடுத்து வாங்க போகிறோம். இதே இது 7.5 லட்சம் இதை கொடுத்து வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த 26 டிசம்பருக்குள்ளே முடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா முழு காசையும் கொடுத்துட்டீங்க, முழு காசு கொடுக்காதவங்களுக்கு தான் இந்த கண்டிஷன், அந்த தேதிக்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரிலையன்ஸ் நம்ம வாங்கிட்டோம், 10 ரூபா ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் 10 ரூபா ஏறிடுச்சுன்னா என்ன வாங்கியிருக்கோமோ அவ்வளோ லாபம், இதில் 10 ரூபா ஏறிச்சுன்னா 5000 லாபம், 10 பேருக்குள்ள 500, 10 ரூபா இறங்குச்சுன்னா 5000 ரூபா லாஸு. நீங்கள் வந்து 1 லட்சம் கட்டிட்டீங்க, 7.5 லட்சம் சரக்கு உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க, 1 லட்சம் கட்டினதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, 7.5 லட்சம் ரூபா சரக்கு கொடுத்துட்டாங்க, 10 ரூபா ஏறிச்சுன்னா 5000 ரூபா லாபம், 10 ரூபா இறங்கிருச்சுன்னா 5000 ரூபா நஷ்டம். அப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் 95 தான் இருக்கும். திருப்பி இந்த ரிலையன்ஸ் நான் வாங்குறேன்னு சொன்னால் தரமாட்டாங்க, ஏன்னா இது வாங்காத 1 லட்சம் வேணும்ல, உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 95 இருக்குல்ல, அப்போ 95 ரூபாய்க்கு தரமாட்டாங்க. அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், 1 லட்சம் அவங்க கேட்குறாங்கன்னா நம்ம ஒரு 1.5 லட்சமாக கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் இறங்குனாலும் அந்த நம்ம ரிலையன்ஸ் வந்து நம்ம கடையிலே வச்சுருப்பாங்க, ஏறும்போது லாபத்தில் வித்துடலாம். 1 லட்சம் ஏறனா 1.5 லட்சம் கொடுத்து வச்சுட்டோம்னா ஏறும்போது லாபம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், இறங்கும்போது நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்குவாங்க. எப்போ நம்ம வாங்கினதை விற்று முடிக்கிறோமோ அப்போ என்ன கணக்கோ செட்டில் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு பேர் ஃப்யூச்சர்னு பேர். இதுலேயே வந்து எம்சிஎக்ஸ் இந்தியான்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது, எம்சிஎக்ஸ் இந்தியானா இப்போ இதே தான். கோல்டு சில்வர்லாம் இருக்கு இல்லைங்களா, கோல்டு சில்வர்லாம் வந்து இந்த ஈக்விட்டி மாதிரி வாங்கிட்டு வீட்டுக்கு போக முடியாது, இது வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம், 10 வருஷம் கழிச்சு வித்துடலாம், ஆனால் இதை வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போக முடியாது, 26 டிசம்பருக்குள்ளே முடிச்சாகணும். அதுபோல் MCXIndia.com மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பேர். இந்த மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் என்னென்னா கோல்டு சில்வர் குரூட் ஆயில் இதெல்லாம் விற்கும், அது எல்லாமே அந்த ஒரு தேதி கொடுத்துருவாங்க. இப்போ வந்து இப்போ மார்க்கெட் வாட்ச்னு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் வாட்ச் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா இப்போ வந்து கோல்டு இருக்குன்னா கோல்டுக்கு ஒரு தேதி கொடுத்துருவாங்க, சில்வர்னால் சில்வருக்கு ஒரு தேதி கொடுத்துருவாங்க, அந்த தேதிக்குள்ளே நம்ம வந்து வாங்கி விற்றுக்கணும். இப்போ கோல்டுன்னு வச்சுக்கோங்களேன், கோல்டு இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா 5 பிப்ரவரி 2020க்குள்ளே முடிச்சுக்கணும், முடிக்கலைன்னா உங்களுக்கு ஃபைன், ஃபைனில் அதாவது முடிக்கலைன்னா அவங்க முடிச்சுக்குவாங்க. இப்போ கோல்டு வந்து ஏன் இந்த தேதி கொடுத்துருக்காங்கன்னா 37,466 ரூபா ரேட் நடக்குது, அதோடய கிராம் வந்து 10 கிராம் அப்படிங்கிறது இப்போ நடக்குது, 10 கிராம், 10 கிராமோட ரேட் இப்போ நடந்துகிட்ருக்கு. ரெண்டே பேருக்கு நீங்கன்னா வந்து 3,77,000 வரும். ஆனால் என்எஸ்சி இந்தியாவில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இது வந்து எவ்வளவோ எத்தனை அளவைகளில் ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத வந்து சொல்லிடுவாங்க. ஆனால் என்எஸ்சி இந்தியாவில் லாட்டு அப்படின்னு சொல்லி இவ்வளோ தான் வாங்கணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறது என்எஸ்சி இந்தியாவில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அது வந்து 100. அப்போ 100 இந்த 37,700 பெருக்குனிங்கன்னா 37 லட்சம் வரும், 37 லட்சரூபா கொடுத்து நம்மளால் வாங்க முடியாது அப்படிங்கிறனால அதுக்கு வந்து ஒரு 2 லட்சரூபா கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு கண்டிஷனாக 5 பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் செட்டில் பண்ணிக்கணும்னு சொல்லிடுவாங்க. அப்போ 5 பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் செட்டில் பண்ணிடணும், 2 லட்சம் கட்டி வாங்கியாச்சு. அதாவது இப்போ நார்மலாக வந்து இதை வந்து ஈக்விட்டியில் 1 ரூபாய் ஏறினா 1 ரூபாய் தான், இதே ஃப்யூச்சரில் வாங்கினா அதில் எவ்வளோ வாங்க சொல்கிறாங்களோ 500 சொன்னாங்க இல்லையா, அப்போ 1 ரூபாய் ஏறினா 500 ரூபாய், 1 ரூபாய் இறங்கினா 500 ரூபா. அப்போ எம்சிஎக்ஸ் இண்டியாவில் கோல்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த கோல்டு அப்படின்றது 1 ரூபாய் ஏறிச்சுன்னா 100 ரூபா, 1 ரூபாய் இறங்குச்சுன்னா 100 ரூபா. ஏன்னா 38 லட்சரூபா சரக்கு 2 லட்சரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க, 5 பிப்ரவரிக்குள்ளே முடிச்சாகணும், 1 ரூபாய் ஏறினா 100 ரூபா மேலே, 1 ரூபாய் இறங்கினா 100 ரூபாய் கீழே. இப்போ வந்து இன்றைக்கி ஒரு 200 ரூபாய் மேலே ஏறிடுச்சு, 200 × 100 ரூபா, ஏன்னா அதை 100% வாங்கியிருக்கோம், அதுக்கு பேர் லாட் சைஸ் அப்படிம்பாங்க, அந்த 100 × 200 20,000 ரூபா உங்களுக்கு லாபம் வந்துடும். ஏற்கனவே 2 லட்சம் கட்டியிருக்கீங்க, 20,000 லாபம், 2 20 ஆகிடுச்சு, நீங்கள் விற்கிறனா விற்றுக்கலாம். ஒருவேளை 200 பாயிண்ட் கீழே 200 ரூபாய் கீழே இறங்கிருச்சு, அது ரூபாய் 200 ரூபாயை நம்ம பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அப்போ 200 பாயிண்ட் கீழே இறங்கிருச்சுன்னா 20,000 லாஸ், நீங்கள் வச்சுருந்தது 2 லட்சம் அதில் 20 போச்சுன்னா 180 உங்கள் அக்கௌண்ட்டில் கொடுத்துருவாங்க. இல்லை நான் வந்து 5 பிப்ரவரிக்கும் வச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் இதை வாங்குறதுக்கு மினிமமாக 2 லட்சம் வேணும், இன்றைக்கி 20,000 லாஸ் ஆகிட்டால் உங்கள் அக்கௌண்ட்டில் 180 தான் இருக்கும், அப்போ 20,000 நீங்கள் மறுபடியும் கொடுத்தா தான் இதை உங்களுக்கு கையில் வாங்கி கொடுப்பாங்க. இந்த ஃப்யூச்சர் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுபோல் சில்வர் இருக்குது, அடுத்து சில்வரை பொறுத்த வரைக்கும் இப்போ வாங்கினீங்கன்னா 5 மார்ச் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்து நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கும். சில்வர் வந்து 43,908
அது 41,908 ப்ரைஸ் எவ்வளோ, எந்த அளவைகள், ஒரு கிலோ, ஒரு கிலோவோட விலை அது. இப்போ என்எஸ்சியில் எத்தனை ஷேர் வாங்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்கள்ல, அது வந்து 30 ஷேர் வாங்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 30 × 4 = 43,000 அப்படின்னு பெருக்குனிங்கன்னா ஒரு 12 லட்சம் ரூபாய் கிட்ட வரும். ஆமாம், 12 லட்சம் ரூபாய் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அம்சம் நம்ம பெருக்கியே பார்த்துடலாம். 30 × 43,000 12 லட்சம் தான் வரும், 12 லட்சம் ரூபா வரும். 12 லட்சம் ரூபாய்க்கு நம்ம ஒரு 1 லட்சம் ரூபா இருந்தால் கொடுத்தா அந்த பொருளை கொடுத்துருவாங்க. ஆனால் கண்டிஷன் 5 மார்ச்க்குள்ளே முடிச்சாகணும். அதுக்குள்ளே முடித்து கொடுத்துட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். இதுக்கு பேர் ஃப்யூச்சர் அப்படின்னு பேர். என்எஸ்சி அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய கம்பெனி ஷேர் அப்படிங்கிறதுல இருந்து நீங்கள் ஈக்விட்டி அப்படின்னு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்றைக்கு வேணாலும் விற்றுக்கலாம். மற்றபடி நீங்கள் எதில் வாங்கினாலும் முழு காசு நம்ம கட்ட போகிறதில்ல, அந்த தேதி கொடுத்துருவாங்க, அதுக்குள்ளே நம்ம முடிச்சா ஆகணும். இதுதான் வந்து ஈக்விட்டி அப்படிங்கிறதுக்கும் ஃப்யூச்சர் அப்படிங்கிறதுக்கும் இடப்பட்ட வித்தியாசம் என்னென்னா இதுதான். இதை தான் வந்து நம்ம வந்து ஈக்விட்டிஸில் பண்ணுறீங்களா இல்லை ஃப்யூச்சர்ஸில் பண்ணுறீங்களான்னு ஒரு சிலர் கேட்பாங்க. அதாவது என்னென்னா கொஞ்சம் காசு வச்சு ஈக்விட்டியில் பண்ணுறவங்களும் இன்னும் கொஞ்சம் காசு வச்சு ஃப்யூச்சரில் பண்ணுறவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஈக்விட்டியில் இருக்கவங்க வாங்கிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க, அது ரிஸ்க் கொஞ்சம் கம்மி. ஃப்யூச்சர் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். ஏன்னா வந்து 8 லட்சரூபா சரக்கு நம்ம 1 லட்சத்துக்கு கொடுத்து வாங்குகிறோம், இறங்குச்சுன்னா அது 8 லட்சரூபாய்க்கு என்ன லாஸ் வருதோ அது எல்லாமே நமக்கு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்யூச்சர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னால் தான் புரியும். அதனால் இந்த வீடியோவை பாருங்கள், புரியலைன்னா மறுபடியும் மறுபடியும் 2 தடவை போட்டு பாருங்கள். டவுட்னா என்னோடய நம்பர் கூப்பிடுங்க. தேங்க்யூ.